சட்டவிரோதமாக கைது செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து அனைத்து கட்சி தலைமைகளை ஒருங்கிணைத்து இங்கே எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் வசீகரன் அவர்களுக்கும் இங்கே நிகழ்வுகளை கண்டன உரை நிகழ்த்திய அனைத்து கட்சிகளினுடைய ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேப்பது நிலை இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரவிந்த் கெஜ்ரிவாலை மோடி அரசு முடக்க வேண்டும் என்று நினைக்கிறது. காரணம், ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை முன்வைத்து வட மாநிலங்களில் மிகப்பெரும் எழுச்சியை கொண்டு வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். நான் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி. ஆனால் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை ஊழலை மட்டும்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறாரே ஒழிய மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர் செய்யவில்லை. தொடர்ச்சியாக மோடியினுடைய ஊழல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தலைநகரத்தை ஆம் ஆத்மியிடமிருந்து பாஜக கைப்பற்றுவதற்கு பலவேறு முயற்சிகளை கடந்த 10 ஆண்டுகள் எடுத்தார்கள். டெல்லி தேர்தலின் பொழுது பலவேறு நெருக்கடிகளை ஆம் ஆத்மி தோழர்களுக்கு கொடுத்தார்கள். இதே நிலைதான் அவர்களுக்கு பிற மாநிலங்களும், இதே நிலையைத்தான் பாஜக ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஆக தனது மிகப்பெரிய எதிரியாக ஆம் ஆத்மியை ஒரு தனிப்பட்ட வன்மத்துடன் அணுகுவதை நாம் பாஜகவினுடைய அணுகுமுறையிலிருந்தும் மோடியினுடைய அணுகுமுறையிலிருந்தும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்கினால் வட மாநிலங்களில் கணிசமான பகுதிகளில் பிரச்சாரத்தை முடக்கிவிட முடியும் என்று பாஜக நம்புகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விக்கான பதிலாக பார்க்க வேண்டும் என்றால், டெல்லி மாநகரமாக இருந்தாலும் சரி, ஹரியானாவாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சாபாக இருந்தாலும் சரி, அல்லது தற்பொழுது அவர்கள் கால் பதித்திருக்கக்கூடிய குஜராத்தாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியை நகர்ப்புறங்களில் கணிசமான அளவில் உடைப்பதுடன் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் முற்றிலுமாக துடைத்தெறியக்கூடிய வலிமை ஆம் ஆத்மிக்கு இருக்கிறது. குஜராத் மாநிலத்தினுடைய நடந்த தேர்தலிலே ஒருவேளை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து களம் கண்டிருந்தால் பாஜக ஆட்சியை பிடித்திருக்காது என்கின்ற உண்மையை நாம் தேர்தலிலே பார்த்தோம். அப்படியான சூழலில் இந்திய கூட்டணிக்குள் ஆம் ஆத்மி வந்துவிடாது என்றுதான் நம்பினார்கள். பாஜகவினுடைய நம்பிக்கை, இந்திய கூட்டணிக்குள் ஆம் ஆத்மி வராமல் இருந்தால் வட மாநிலங்களில் கணிசமான பகுதிகளை தாம் கைப்பற்றி விட முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆம் ஆத்மி இந்திய கூட்டணிக்குள் தன்னை இணைத்துக் கொண்டதுடன் மிக வீரியமான பிரச்சாரத்தையும் ஒரு முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். உடனடியாக ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு பொய் வழக்கு என்று சொல்லப்பட்ட வழக்கிலே அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்குவதற்காக, கைது செய்வதற்காக தொடர்ச்சியாக முயற்சி செய்தார்கள். இப்பொழுது அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சரத் ரெட்டியின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுபான ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட ஓராண்டிற்கும் அதிகமாக சிறையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் டெல்லியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சிசோடியாவின் மீது இந்த வழக்கு விசாரணை வந்த பொழுது அவர் மீது போதுமான காரணங்கள் இல்லை என்பதை நீதிமன்றங்களிலேயே நாம் பார்த்தோம். உச்சநீதிமன்ற நீதிபதி கூட இந்த வழக்கு விசாரணையிலே அவருக்கான வழக்கு விசாரணை நடக்கும் என்றால் இந்த வழக்கு நிற்காது என்பதையெல்லாம் அவர் வெளிப்படையாக பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவருக்கு பிணை கொடுப்பது என்பதை திட்டமிட்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமான நீதிபதிகளை வைத்து இந்த பிணை கிடைக்காமல் தொடர்ச்சியாக தள்ளி போடுகின்ற வேலை செய்து வருகிறார்கள். ஆம் ஆத்மியினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் சிறையில் தான் இருக்கிறார். இவர்கள் மீதான எந்த குற்றச்சாட்டும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. காரணம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான போதுமான ஆதாரங்களோ அதற்கான சாட்சியங்களோ பாஜகவிடம் ஏவல்துறையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையிடம் கிடையவே கிடையாது. அமலாக்கத்துறை கைது செய்கின்ற முறைகளில் அவர்கள் 3 முக்கியமான விடயங்களை சொல்கிறார்கள். ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு போதுமான தடயங்கள் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் பிடிபட்டிருக்க வேண்டும், அல்லது ஆதாரங்கள் கிடைத்திருக்க வேண்டும். இப்படியான ஆதாரங்களும் குற்றச்சாட்டுகளும் வலுவாக இல்லாத நிலையில் ஒருவர் கைது செய்ய முடியாது என்று அமலாக்கத்துறையினுடைய அந்த கைது செய்வதற்கான பிரிவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட
அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட சம்மன்களை ஏன் ஏற்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த வழக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த மதுபான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் சரத் ரெட்டி. சரத் ரெட்டி கைது செய்யப்பட்ட காலத்தில் அல்லது கைது செய்யப்படுவதற்கு முன்பான காலகட்டத்தில் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவில்லை. அவர் சிறையில் இருந்த காலத்தில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அவர் எந்த குற்றச்சாட்டையும் பதிவு செய்யவில்லை. இந்த சமயத்தில் அவருடைய பிணை என்பது தொடர்ச்சியாக நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய காரண ஒரு நெருக்கடியின் பொழுது அவரிடத்துல அமலாக்கத்துறை சொல்லி இருக்கக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த வழக்கோடு இணைப்பதற்குரிய வாக்குமூலத்தை அவர் கொடுப்பார் என்றால் அவர் விடுதலை செய்யப்படலாம் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அவரது பிணை வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்தில் நகர்த்தப்படுகிறது. அவருக்கு பெயில் கிடைக்கிறது. அவர் பெயில் கிடைத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலை குற்றவாளியாக அந்த குற்றச்சாட்டில் இணைத்து விடுகிறார்கள். அதற்கான அப்ரூவராக அவர் மாறுகிறார். ஆக கெஜ்ரிவாலை இந்த வழக்கில் இணைக்கக்கூடிய வகையில் அவர் அப்ரூவராக மாறினால் விடுதலை கிடைக்கும் என்று அமலாக்கத்துறையின் வழியாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஒழிய, கெஜ்ரிவாலினுடைய இல்லங்களிலோ அலுவலகங்கள் நடத்தப்பட்ட எந்த சோதனையிலும் எந்த விதமான உறுதியான ஆதாரங்கள் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கிடைக்கவே இல்லை. ஆகவே இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு பிளாக்மெயில் வகையிலான ஒரு வழக்காகத்தான் நான் பார்க்க முடியும். இது மிக மிக ஆபத்தானது. இந்த வழக்கு முறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 7-6 ஆண்டுகளுக்கு முன்பு பீமா கோரேகான் வழக்கில் இதே போலத்தான் அரசியல் செயல்பாட்டாளர்கள் 16 பேரை கைது செய்தார்கள். எந்த முகாந்திரமும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். அந்த சிறையில் ஸ்டேன் சுவாமி அவர்கள், 85 வயது கொண்ட ஸ்டேன் சாமி அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அவர் குடிப்பதற்கான தண்ணீர் கோப்பையை அவரால் கையால் பிடிக்க முடியாது, கை நடுங்கி கொண்டிருக்கும், தண்ணீரை குடிக்க முடியாத நிலையில ஒரு ஸ்ட்ரா வைத்த ஒரு டம்ளரை அவருக்கு வழங்க வேண்டும் என்று சிறை அதிகாரம் கேட்பதை சிறை அதிகாரிகள் மறுக்கிறார்கள். பாஜக அரசு மறுக்கிறது. நீதிமன்றத்திலும் அவர்கள் மறுத்து அவருக்கு ஸ்ட்ரா வைத்த அந்த டம்ளரை அவருக்கு தர மறுத்து அவர் சிறையில இறந்து போகிறார் ஸ்டான்சாமி அவர்கள். அங்கேயும் இதே நிலைத்தான். குற்றப்பத்திரிகை இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. இப்படி அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் விசாரணை கைதிகளாகவே சிறையில் வைக்கக்கூடிய நிலையை மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஆரம்பித்து இப்பொழுது முதலமைச்சர் வரை வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு மோசமான நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலையே அவர்கள் கைது செய்ய முடியும் என்றால் நீங்களும் நானும் எந்த நிமிடத்திலும் எந்த சிறையிலும் அடைக்கப்படலாம். முகாந்திரம் என்று வருடக்கணக்கில் சிறையிலே நாம் கொட்டடியிலே கிடந்து சாக வேண்டும் என்பதைத்தான் பாஜக சொல்லியிருக்கிறது. ஹேமந்த் சோரனை கைது செய்திருக்கிறார்கள். அங்கே தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை சார்ந்த முன்னாள் முதல்வருடைய மகள் கவிதாவை கைது செய்திருக்கிறார்கள். சிவசேனையினுடைய உள்ள உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய மூத்த தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் இதே நிலையைத்தான் இருக்கிறது. அவர்களுடைய அமைச்சர்களை கைது செய்திருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் எதிர்கட்சியினுடைய தலைவர்களை கைது செய்வதனுடைய அந்த நடவடிக்கையின் உச்சகட்டமாக கெஜ்ரிவால் மீது கை வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியினுடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியின் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹேமந்த் சோரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இப்படியான ஒரு நெருக்கடியை இந்தியாவிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக இவருக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியான நிலை இன்றைக்கு இருக்கவில்லை, அப்படியான சூழல் அமையவில்லை என்பது அச்சத்தை கொடுக்கிறது. நாம் லட்சக்கணக்கில் ஆட்களை கட்சிக்கு அப்பாற்பட்டு திறக்கவில்லை, நாம் திரட்டவில்லை என்றால் யாரை காப்பாற்ற முடியும்? ஒரு முதலமைச்சரையே அவர் கைது செய்ய முடியும். இத்தனைக்கும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கென்ற தனி பிரிவு இருக்கிறது. அந்த தனி பிரிவை கடந்துதான் பிஎம்எல்ஏவின் வழியிலே அவர் கைது செய்திருக்கிறார்கள். பிஎம்எல்ஏவினுடைய இந்த பிரிவுக்கு அந்த அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்யக்கூடிய அதிகாரம் குறித்த அந்த பிரிவை ஓவர் ரூல் பண்ண முடியுமா என்பதற்கான எந்த வழிமுறையும் இல்லாது, அப்படி இல்லாத நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக குறைந்தபட்ச பாதுகாப்பு கொண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே இதுதான் நிலை என்றால், நாளை தென்னிந்தியாவை சார்ந்த
முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கோ கேரளாவின் முதலமைச்சருக்கோ அல்லது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா முதலமைச்சர்களுக்கோ இது நடக்காது என்பதை நாம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? பாஜகக்கு எதிரான முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவில் அதிகம் இருக்க, தென்னிந்தியாவே பாஜகக்கு எதிராக இருக்கிறது. இவர்கள் அனைவரையுமே சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் தான் இப்பொழுது வழக்குகளை அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மோடி மீண்டும் ஆட்சியில் வந்தால் சாமானியர்கள் அல்ல முதலமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள். இப்படியான நிலையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக இது ஒரு கட்சி கடந்தது, ஒரு மிகப்பெரும் எழுச்சியான போராட்டமாக அனைவரும் பேச வேண்டும். இது கட்சி மட்டும் பேசக்கூடாது, அனைவரும் பேச வேண்டும். இது ஒரு ஜனநாயக போராட்டம் என்கின்ற காரணத்தினால் தான் இன்று மாலை இதே இடத்திலே மே 17 இயக்கமாக நாங்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக போராட்டம் நடத்துகிறோம். இது அனைவரும் பங்கேற்க வேண்டிய, அனைவரும் நடத்த வேண்டிய ஒரு போராட்டம். இது வீதியில் இறங்கி நடத்த வேண்டிய போராட்டம். இந்தியா முடங்கியிருக்க வேண்டும். இந்தியாவை நாம் முடக்கி இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவை நாம் முடக்கி இருக்க வேண்டும். மேற்கு உலகத்திலோ அல்லது வேறு நாடுகளிலோ இதுபோல எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த நேரம் அந்த நாடு முடங்கி இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் டெல்லியில் திரண்டு இருப்பார்கள், தலைநகரை முடக்கி இருப்பார்கள். ஆனால் அப்படியான நிலை இல்லாதது என்பது கவலை அளிக்கிறது. இந்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு பாஜகவை தனிமைப்படுத்துகின்ற முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். பாஜகவினால் எந்த கூட்டணியும் உருவாக்க முடியவில்லை. பஞ்சாபிலே அவர்களுடைய கடந்த ஆட்சியினுடைய கூட்டணியாக, கடந்த தேர்தலில் கூட்டணியாக இருந்த அந்த அகாலிதளம் கூட்டணி இணைய மறுக்கிறது. ஒரிசாவில் இருக்கக்கூடிய பட்நாயக் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவரும் பாஜகவினுடைய கூட்டணியை மறுத்திருக்கிறார். ஆக நிதிஷ்குமாரை தவிர அவருக்கு கூட்டணி என்று யாரும் கிடையாது. அவருக்கு என்று கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் தான் கூட்டணி இருக்கிறார்களே ஒழிய, ஒரு நியாயமான மக்கள் திரள் கட்சி பாஜகவிற்கு கூட்டணியாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதிலே தயக்கமாக அவர்கள் விடைபெறுகிறார்கள், கூட்டணியை முறிக்கிறார்கள். ஆக பாஜகக்கு எதிரான ஒரு திரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் போராட்டமாக மாறவில்லை. காங்கிரசின் ஆட்சி காலத்தில் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கின்ற பெயரிலே திரண்ட அந்த மக்கள் வெள்ளத்தை போல இப்பொழுது திரண்ட வேண்டும். அப்படியான சூழல் இப்பொழுது இருக்கிறது. அப்படி திரண்டால் மட்டும்தான் இவர்களை நாம் கையாள முடியும். ஆக தோழர்களே, இது வெறும் ஆம் ஆத்மிக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக நாம் பார்த்துவிடக்கூடாது. ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் மட்டுமே போராடக்கூடிய ஒரு கோரிக்கையாக பார்த்துவிட முடியாது. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்படியான ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்திற்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்திய அளவில் யாருக்கெல்லாம் நெருக்கடியை பாஜக கொடுக்கிறதோ அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மே 17 இயக்கம் குரல் கொடுக்கும் என்பதை சொல்லி இன்று மாலை நடக்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற எங்களது அழைப்பையும் இச்சமயத்தில் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.